ஹாய் மீவர்ஸ், இன்னைக்கு ஜூன் 1 பாரதி கணமா சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சண்முகத்துக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி டவுரியெலாம் ரெடி பண்ணிட்டீங்களா, நகையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 10 பவுன் மட்டும் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னோன்னே அவங்க சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படின்னாச்சும் உடனே நீங்கள் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு, ஏன்னா அடுத்த 2 நாளில் கல்யாணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு ஃபோன் வச்சோன்னே சாந்தி என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்குப்பா என்ன எனக்கே எல்லாம் செலவழிச்சிட்டிங்கன்னா எனக்கு அப்புறம் கண்ணம்மாலாம் இருக்கால, அவளுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா அப்போ சமாதானப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசக்கூடாதுமா, இருக்கிறத வச்சு நாங்கள் செஞ்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்ணம்மா கோவப்படுறாங்க, இங்கே பேர் அவளை நீ ஏற்றி விடாத அப்படின்னு இவங்க இங்கே சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே மாப்பிள்ளை வீட்டில் என்ன ஆகுதுன்னா, வீட்டில் அம்மா அப்பா பையன் 3 பேருமா சேர்ந்து நல்லா குடிக்கிறாங்க. அப்புறமா அவங்க 3 பேருமா சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நீ தாலியை கட்டிட்டு சாந்தி முகூர்த்தத்தெல்லாம் நடத்திட்டு ஹனிமூன் பொண்ணுன்னு ஒரு அமௌண்ட் அவங்ககிட்டருந்து நம்ம வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு ஊட்டியில் போய் செட்டில் ஆகிற, அங்கே கொஞ்ச நாள் இருந்து நீ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது நகையெல்லாம் எடுத்துகிட்டு நீ பேசாமல் கிளம்பி வந்துடு, நம்ம செம மகாராஷ்டிரா இல்லை கோவா எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடுவோம், அப்புறம் உள்ளதை அப்புறமா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவங்க சண்முகம் கண்ணம்மா சாந்தி இவங்க 3 பேருமா சேர்ந்து சௌந்தர்யா வீட்டில் போய் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஒன்று சௌந்தர்யா என்னால் கல்யாணத்துக்கு வர முடியாது, பாரதி அனுப்பிடுறேன், அவன் முத இருந்து எல்லாத்தையும் கூடவே இருந்து செய்வான் அப்படின்னு சொன்னோடனே பாரதியை கூப்பிட்றாங்க. இப்போ பாரதி வந்து கண்ணம்மாவே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படின் கண்ணம்மா வந்து 2 பேருமே மைண்ட் வைஸ்ல நினச்சிக்கிறாங்க, கண்ணம்மா எல்லோரும் இருக்காங்க அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போனே அவங்க தங்கச்சி வந்து பாரதி பாரதின்னு சொல்லி கூப்பிட்றது பாரதி காதுக்கு விழவே இல்லை, என்னடா பண்ணுற அப்படின்னே. அப்புறமா இவங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ பாரதி என்ன பண்ணுறாருன்னா, அந்த பத்திரிக்கை எடுத்து அவங்க கண்ணம்மா பேரையும் பாரதி பேரையும் எழுதி பார்க்குறாரு. இப்போ கண்ணம்மா உள்ளே வராங்க. அப்போனே பாரதி வந்து என்னை பார்க்க தானே நீ வந்த அப்படின்னோடனே, ஆமாம் எங்கள் அப்பா கண்ணாடியை விட்டு போயிட்டாரு அதை எடுக்க வந்தேன்னொடனே, இப்போ பாரதி பத்திரிக்கையை கொடுத்து பாரு அப்படின்னு சொன்னோடனே கண்ணம்மா சொல்கிறாங்க, உனக்கு ரொம்ப தான் நினப்பு, உன்னை வச்சுக்கிறேன்னொடனே வச்சுக்கோ இப்போவே கூட கூப்பிட்டு போ அப்படின்னோடனே கண்ணம்மா முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே என்னதுன்னா, பெண்பாகவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு சௌந்தர்யா அஞ்சலி அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, உன்னை எங்கேனாலும் கூட்டிகிட்டு போய் சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அழுகிறாங்க. அதோடு இன்னொரு எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.